ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் அப்டேட் தமிழ் எபிசோட் நம்பர் 34. எப்பவும் போல இன்னைக்கு ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்காக டெக் அப்டேட்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக பார்த்தலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தோணுச்சுன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி மறக்காம உங்கள் டெக் ஃப்ரெண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும், அதை மறக்காம மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்க முடியும். வாங்க வீடியோக்கு போகலாம். இனியோட ஃபர்ஸ்ட் அப்டேட், இனியோட பிக்கஸ்ட் அப்டேட், ஒன் பிளஸ் நாட் டூ ஸ்மார்ட் போன் மறுபடியும் வெடிச்சிருக்கு. லாஸ்ட் இயர் ஜூலை மாதம் இந்த ஸ்மார்ட் போன் இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. இந்த ஸ்மார்ட் போன் மீடியாக்கோட டைமண்ட் 3200 ப்ராசஸர், 50 MP ட்ரிபிள் கேமரா, 90Hz சொல்லிட்டு பல ஒர்த்தான ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு. அது 30,000 ரூபாய் ப்ரைஸ் பண்ணி லான்ச் பண்ணதுனால நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் வாங்கினவங்க எல்லாத்துக்கும் ஒரு பயம் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா வாங்கின ஒரு சிலருக்கு அப்பவே ஃபோன் வெடிக்க ஆரம்பிச்சிது. அதை எல்லோரும் ஃபோட்டோ எடுத்து ட்விட்டரில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒன் ப்ளஸ் அதை நல்லா ஆராய்ச்சி பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்கள் ஃபோனில் எந்த பிரச்சனையும் இல்லை, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ்னால தான் இந்த ஃபோன் வெடிச்சிருக்கு, அதாவது யூசர்ஸ் ஏதோ பண்ணியிருக்காங்க அதனால தான் வெடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரேடியாக கதையை முடிச்சிட்டாங்க. இப்போ கொஞ்ச நாளாக அந்த நியூஸ் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி திரும்பவும் ஒன் ப்ளஸ் நாட் டூ ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் வெடிச்சிருக்கு. அதுவும் இந்த டைம் ஃபோன் பேசிகிட்டு இருக்கவே வெடிச்சிருக்கு. நல்ல வேலை அந்த ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருந்த யூசருக்கு எதுவாகல, அவரோட காதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எப்பவும் போல ஃபோனுக்கு லெஃப்ட் சைடு தான் இந்த டைமும் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு, ஃபயர் வர ஆரம்பிச்சிருக்கு. லாஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி பார்த்த ஒன் ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன் வெடிச்சப்போ இதே இடத்துல தான் வெடிச்சிது, இப்போ அதே இடத்துல தான் ப்ராப்ளம் ஆயிருக்கு. அந்த யூசர் ட்விட்டரில் ஒரு சில ஃபோட்டோ போட்டிருக்காரு, அதை வச்சு பார்க்குறப்ப அந்த ஒன் ப்ளஸ் நாட் டூ ஸ்மார்ட் ஃபோன் இதுக்கப்புறம் எதுக்குமே கதைக்காகாத மாதிரி தான் தெரியுது. அந்த யூசர் அந்த ஒன் ப்ளஸ் நாட் டூ ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டு ஒன் ப்ளஸ் சர்வீஸ் சென்டர், நியூ டெல்லியில் சர்வீஸ் சென்டருக்கு போயிருக்காரு. அங்கே 2-3 டேஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன் ப்ளஸ் தரப்பு வந்து பெருசாக எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ரொம்ப வெக்ஸ் ஆகி அவர் கன்சூமர் கோர்ட்டில் கேஸும் போட்டிருக்காரு. அந்த நம்பரையும் சேர்த்து தான் ட்விட்டரில் போஸ்ட் போட்டிருக்காரு. இப்போ வரைக்கும் ஒன் ப்ளஸோட சோசியல் மீடியா ஹேண்டில்லேருந்து, சோசியல் மீடியா டீம்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் அந்த ட்விட்டருக்கு வரவே இல்லை. பாப்போ கம்மிங் டேஸ்லேயாச்சும் ஒன் ப்ளஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு ரெண்டாவது அப்டேட் சாம்சங் தரப்பில் இருந்தால், சாம்சங் எங்களோட சாம்சங் கேலக்ஸி A73 5G ஸ்மார்ட் ஃபோனை ஆல்ரெடி இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அஃபீஷியல் சேல் டேட், அஃபீஷியல் பிரைசிங் மட்டும் இன்னமும் ரிவீல் பண்ணாமல் இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 120Hz சூப்பர் அமோலெட் ப்ளஸ் டிஸ்பிளே, 108MP பிரைமரி கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட, அது போக IP67 ரேட்டிங் சொல்லிட்டு ஒரு சில ப்ரீமியமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஏசிஎஸ்ல இருக்கிறதே ஹை எண்ட் மாடலாக தான் இந்த A73 5G ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணி வாங்குறவங்க 6990 வரத்துள்ள கேலக்ஸி பட்ஸ் லைவ 499 வாங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி லாஸ்ட் டெக் நியூஸ்லேயே நம்ம பார்த்தோம். அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஹை எண்ட் மாடல் 8GB ரேம், 256GB வர மாதிரி தெரியுது. தென் இந்த ஸ்மார்ட் போன் ஆவ்சம் மின்ட், ஆவ்சம் கிரே, ஆவ்சம் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 3 கலர் ஆப்ஷன்ஸில் வருது. இன்னையோட தேர்ட் அப்டேட், அதுவும் சாம்சங் தரப்பில் இருந்தால், சாம்சங் கேலக்ஸி M53 5G ஸ்மார்ட் ஃபோனை பற்றி ரொம்ப நாள் லீக்ஸ் பார்த்துருந்தோம். இன்னைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனோட போர்ட்ஸ் அண்ட் கனெக்டிவிட்டி பற்றி லீக் வந்திருக்கு. அதை வச்சு பார்க்குறப்ப M53 5G ஸ்மார்ட் ஃபோனில் 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்து வர போகிறாங்க. கேட்கறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே சார்ஜிங், அதுக்கப்புறம் டேட்டா சிங்கிங்க்கு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. எப்போ போல சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் 5G சப்போர்ட்டோட வருது, 4G LTE சப்போர்ட்டும் இருக்குது. அது போக டுவல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.1 சப்போர்ட்டும் இந்த ஃபோனுக்கு இருக்குது. இன்னையோட நாலாவது அப்டேட் ஜியோ தரப்பில் இருந்தால், ஜியோ ரீசனாக தான் மந்த்லி கலண்டர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக ஒரு மாதத்துக்குண்டான ஒரு 2 ரீசார்ஜ் பிளான் இன்ட்ரூஸ் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் ஒரு மாதம் அப்படிங்கிறது எல்லா டெலிகிராம் ஆப்ரேட்டருக்கும் 28 நாளாக இருந்தது. ஜியோ அதை மாற்றி அமைச்சாங்க. அதாவது இந்த மாதம் நீங்கள் 5ஆம் தேதி ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் அந்த ரீசார்ஜ் இருக்கும். இந்த மாதத்தில் 30 நாள் இருந்தாலும் சரி, 28 நாள் இருந்தாலும் சரி, 31 நாள் இருந்தாலும் சரி, இங்கே உங்களுக்கு முழுசாக அந்த பிளான் கொடுத்தாங்க. அதை நீங்கள் 250 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா முழுசாக இந்த ஒரு மாதத்துக்கு டெய்லியும் 1.5 GB டேட்டா, அது போக அன்லிமிடெட் கால்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ் படி, ஜியோ ஆப்போட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தந்தாங்க. அது போக 296 ரூபா பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. அந்த பிளான் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 30 நாளைக்கு மொத்தமாக 25 GB டேட்டா, அன்லிமிடெட் கால்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ் படி அந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி அது போக இன்னமும் 3 பிளான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. 181 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 30 GB டேட்டா மொத்தமாக 30 நாளைக்கு தராங்க. அது போக இங்கே அன்லிமிடெட் கால்ஸ் எல்லாம் கிடையாது, வெறும் 30 GB டேட்டா மட்டும் தான் தராங்க. நெக்ஸ்ட் 240 ரூபாய்க்கு பண்ணிங்கன்னா 40 GB டேட்டா தராங்க, 300 ரூபாய்க்கு பண்ணிங்கன்னா 50 GB டேட்டா தராங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த முழுசாக 1 மந்த் பேக் கொடுத்தது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் தோணுது. உங்கள் ஒப்பீனியனை கீழே போய் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனியோட 5th அப்டேட் ஆப்பிள் தரப்பிருந்தால், ஆப்பிளோட வேர்ல்டு வைட் டெவலப்பர் கான்ஃபரன்ஸ் WWDC 2022க்கான ஈவெண்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. June 6th June 10th வரைக்கும் இந்த ஈவெண்ட் நடக்க போகுது. லாஸ்ட் 2 இயர் மாதிரி விர்ச்சுவல் ஈவெண்ட்டாக தான் இந்த ஈவெண்ட்டையும் ரன் பண்ணுறாங்க. இந்த ஈவெண்ட்டில் லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் OS-ஐ ரிலீஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு iOS 16, iPad OS 16, Mac OS 13, அது போக Watch OS, TV OS, இதெல்லாத்தோட லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆப்பிளை பற்றி பேசுகிறப்போ ஒரு முக்கியமான சொல்லி ஆகணும், ஃபர்ஸ்ட் டைம் பாக்ஸில் சார்ஜர் கட் பண்ணிவிட்டு ஃபோன் லான்ச் பண்ணது இந்த ஆப்பிள் பிராண்ட் தான்.
இதுக்கு அவங்க என்ன ரீசன் சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் கார்பன் எமிஷனை கண்ட்ரோல் பண்ண போகிறோம், என்வரன்மெண்ட்டை ரொம்பவே க்ரீனியாக வச்சிருக்க ட்ரை பண்ணுறோம்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொன்னாங்க. இதெல்லாம் சொன்னாலும் இன்டெரக்டாக இதனால ஆப்பிளுக்கு ப்ராஃபிட்டும் இருக்க தான் செஞ்சுது, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆப்பிளுக்கு அப்புறம் இன்னொரு டாப் பிராண்ட் சாம்சங், நாங்களும் பாக்ஸில் சார்ஜர் கொடுக்க பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு இப்போ சார்ஜ் இல்லாமல் ஒரு சில ஃபோன் லான்ச் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ மூணாவதாக பட்ஜெட்டில் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணுற ரியல்மியும் அவங்களோட 50A ப்ரைம் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணுறப்ப பாக்ஸில் சார்ஜர் கொடுக்காம தான் லான்ச் பண்ண போகிறேன்னு அவங்களே ஆஃபீஸ்லேயே சொல்லிட்டாங்க. இவங்களும் சேம் அதே தான் சொல்லியிருக்காங்க, அதாவது 2025 நெட் கார்பன் எமிஷனை ஜீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிராண்டும் சேர்ந்து முடிவெடுத்துருக்காங்களாமா. அதுக்கு ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பாக்ஸில் சார்ஜர் கொடுக்காம லான்ச் பண்ணுறாங்களாமா. 50A ப்ரைம் ஸ்மார்ட் ஃபோனை ரீசெண்டாக தான் இந்தோனேஷியா லான்ச் பண்ணாங்க, கூடிய சீக்கிரமாக இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5000mAh பேட்டரி, 6.6 inch ஃபுல் HD ரெசல்யூஷன் டிஸ்பிளே, யூனிசாக்கோட T612 ப்ராசஸர்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீரியஸாக எங்கே போய் முடியும்னு தெரியல, எல்லாருமே அவங்க வீட்டில் எப்பவுமே 10W சார்ஜர் வச்சுட்டே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ ரியல்மி 50A ப்ரைம் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறவங்களே வீட்டில் சார்ஜர் இல்லை அப்படின்னா தனியாக காசு போட்டு தான் சார்ஜர் வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி தனியாக சார்ஜர் வாங்குறப்ப கார்பன் எமிஷன் எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியல, இங்கே ஒன்றுமே புரியலேருந்தான் சொல்லணும். ஒருவேளை சார்ஜர் எல்லாத்து வீட்லையும் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, எல்லாத்து வீட்லையும் இருக்கும். எப்போன்னு கேட்டிங்கன்னா ஒரு 2025-2030 போகிறப்ப எல்லாருமே ஃபோனை வாங்கி வாங்கி யூஸ் பண்ணி கன்ஃபார்மாக வீட்டில் ஏதாச்சும் ஒரு சார்ஜர் வச்சிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் பண்ணி கொண்டாங்கன்னா நல்லாயிருக்கும். மொத்தத்தில் இயற்கைக்கு ஏதோ நல்லது பண்ணணும்னு சொல்கிறாங்க, கேட்கறதுக்கு நல்லாயிருக்கு. ப்ளஸ் நாட் CE2 லைட் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி கொஞ்ச நாள் லீக்ஸ் வந்துட்டுருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏப்ரல் எண்ட் இல்லைனா மே ஸ்டார்டிங்கில் இந்தியாவில் லான்ச் பண்ண மாதிரி தெரியுது. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் 2 இமேஜஸும் லீக்ஸ் மூலமாக வந்திருக்கு. அந்த 2 இமேஜஸ் வச்சு பார்க்குறப்ப கொஞ்ச நாளைக்கு மாதிரி இந்தியாவில் லான்ச் பண்ண ரியல்மி 9 Pro ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரியே இந்த OnePlus Nord CE2 லைட் ஸ்மார்ட் ஃபோனும் இருக்குது. இங்கே பேக் சைட் கிரே கலர் இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க, அதே மாதிரி ரெக்டாங்கலர் அலைன்மெண்ட்டில் ஃபஸ்ட் 2 சென்சார் பெருசாக இருக்குது, கடைசியாக ஒரு சென்சார் எல்இடி ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் ரியல்மி 9 Pro ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன்லேயும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கார்னர் டாப்பில் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, கீழே நோட்டிஸபிள் பெசல் இருக்குது, அதே மாதிரி தான் ரியல்மி 9 Pro ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இருந்துச்சு. இப்போ வரைக்கும் வந்திருக்க லீக்கட் ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு பார்க்குறப்போ கிட்டத்தட்ட ரியல்மி 9 Pro ப்ளஸ்க்கு ஈக்குவலாக தான் இங்கே OnePlus Nord CE2 லைட் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5000mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 64MP ட்ரிபிள் கேமரா செட்டப், 16MP செல்ஃபி கேமரா, குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 695 ப்ராசஸர்லாம் கொடுத்து 5G ஸ்மார்ட் ஃபோன் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. அப்போ வெயிட் பண்ணி எல்லாமே ஒரே குட்டையில் ஒரு மாட்டேங்குதா, பிபி எலக்ட்ரானிக்ஸ் கீழே தான் எல்லா பிராண்ட்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி ஃபோன்ஸ் லான்ச் பண்ணது ஒன்றும் பெரிய ஆச்சரியப்பட விஷயம் இல்லை. இன்னியோட லாஸ்ட் அப்டேட், Moto G22 ஸ்மார்ட் ஃபோன் வர ஏப்ரல் 8 இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான அஃபீஷியல் லிஸ்டிங் ஃப்ளிப்கார்ட் கொடுத்துருக்காங்க, அதில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா 99% கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு பார்க்குறப்ப இந்த ஸ்மார்ட் ஃபோன் பவர் பண்ணுறதுல மேடே கூட ஹீலியோ G37 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக 5000mAh பேட்டரி, அதுக்கு 20W டர்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோன் 50MP குவாட் கேமரா செட்டப் வருது, செல்ஃபிக்கு 16MP செல்ஃபி கேமரா தந்துருக்காங்க. இங்கே ஃப்ரண்ட்ல பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, சென்டர் பஞ்ச் ஹோல், ஆல்சோ 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட எல்சிடி டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்பவும் போல ஆண்ட்ராய்ட் 12 நியர் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டோட தான் கொடுக்க போறாங்க. ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கு, பிரைசிங்கும் அதே மாதிரி அக்ரெசிவ் வச்சாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஒரு 9000 இல்லைன்னா 8500 பிரைஸ் பண்ணாங்கன்னா நிச்சயமாக பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அவ்வளோதான் இனியோ டெக் அப்டேட்ஸ். இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் எது மறக்காமல் கீழே போய் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நாளைக்கு வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற டெக் நியூஸை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்து உங்கள் சப்போர்ட் தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.